ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜாரத் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி எதை பற்றின வீடியோனா, காக்டெயில் வளர்க்குறத பற்றி. அந்த காக்டெயில் வந்து ஒரு காலத்தில் வந்து என்னுடைய ட்ரீம் பேர்டுங்க. அதாவது ஒரு வாங்க முடியாத காசில் விற்ற பேர்டு வந்து நம்ம வாங்குறது வந்து அசாதாரணமாக இல்லைங்க. ஆனால் 5000 கொடுத்து ஒரு பேர்டு வாங்கி நம்ம வளர்த்துறோம்னா அது பெரிய விஷயந்தான். எனக்கு அது பெரிய விஷயம். ஏன்னா சின்ன வயசில் அந்த பேர்டு பார்த்தாங்க. அதாவது ஒரு காலத்தில் வந்து இந்த படத்தில் வரப்ப நம்ம இந்த பேர்டு வாங்கி வளர்த்தோமா அப்படின்லாம் கனவாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்து அது வந்து ஈஸியான விஷயம் ஆயிடுச்சுங்க. அதுக்கு வந்து காரணம் முக்கியமாக நம்ம ஏஜ் ஆஃப் ஏஜில் வந்து நம்மளுக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக மோட்டிவேஷன் பண்ணுறனால இவ்வளோ நம்ம தூரம் சாதிக்க முடியுது. பட் இந்த பேர்டை வந்து வாங்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன இது இருக்குது. இதுக்கு நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் வேணும் சொல்லிடுறேன். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கேரிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நல்லா டேம் ஆகுது, நல்லா பழகுது. நம்ம பைக் எடுத்தாவே விசில் சவுண்டு எல்லாமே சூப்பராக ஆக்டிவாக கொடுக்குதுங்க. நல்ல ஒரு சந்தோஷமான விஷயந்தான். அதுவே நெகட்டிவ் சைடு என்ன, ரொம்ப கேரிங் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. ஆனால் பாருங்கள், வெயிலுக்குலாம் கொஞ்சம் தாங்க மாட்டேங்குது. ஸோ முடிஞ்சவங்க ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் சைடு. அதே மாதிரி பாசிட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட அட்டாச் ஆகிரும், ஈஸியாக வந்து பழகும். அதுக்கப்புறம் என்னென்னா இதை வச்சுருந்தா ஒரு கெத்து தாங்க. அதாவது நம்ம பரவாயில்ல காக்டெயில் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. அதேமாதிரி இதுக்கு வந்து தீனின்னு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீடு, கோதுமை, தேனை, இது வந்து ஆஃப்ரிக்கில் போய் சின்ன சாப்பிடுவோம். அதுதான் நம்ம வந்து வெயில் டைம் வந்து கொத்தந்தொலை கொடுப்போம். அவ்வளோதாங்க. இந்த பேர்ட்ஸ் வந்து முக்கியமான வந்து இவ்வளோதாங்க. இதை பண்ணிங்கனாலும் மேக்ஸிமம் பார்த்துக்கலாம். அதுவுமே சம்மர் டைமில் முடிஞ்ச அளவுக்கு வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. கொத்தந்தொலை வைங்க, அவ்வளோதாங்க. இதுக்கான மேனேஜ்மெண்ட் அவ்வளோதான். க்ளீனிங் ஒர்க் வந்து கண்டிப்பாக 2 weeks once கம்பல்சரி பண்ணிடுங்க, பண்ணாமல் இருக்காதிங்க. இதுலேருந்து நம்ம இன்னும் ப்ரீடு எடுக்கலை. பட் எடுத்த பிறகு அதோட இதே ரிசல்ட்டையும் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.